வணக்கம் மாணவச்செல்வங்களே, மேல்நிலை முதலாம் ஆண்டு பொது தமிழ் இயல் ஒன்றிய விளக்கத்தில் செய்திகளை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். பொருளடக்கம். பொறுமை எனும் தலைப்பில் மொழி பற்றிய செய்திகள் இடம்பெற்றுள்ளன. இன்னுயிர் என்பேன். ஒவ்வொருவரும் அவர்களுடைய தாய்மொழியை உயிர் போன்று பாதுகாத்தல் வேண்டும் என்பது பற்றிய செய்திகள் வந்து பாட தலைப்புகளாக இடம்பெற்றுள்ளது. உரைநடை செய்யுள் திணைப்படம் இலக்கணம் அடிப்படையில் இடம்பெற்றுள்ளது. பேச்சு மொழியும் கவிதை மொழியும், யுகத்தின் பாடல், நன்னூல் பாயிரம், ஆறாம் திணை, மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் என்னும் தலைப்பில் இடம்பெற்றுள்ளது. என்னுயிர் என்பேன். கற்றல் நோக்கங்கள் பாருங்க, அதாவது பேச்சு மொழிக்கும் கவிதை மொழிக்கும் உள்ள வேறுபட்ட தன்மைகளை வந்து பல்வேறு படைப்பாளர்கள் வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்க, அவங்களுடைய கருத்துக்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிந்து கொள்ளுதல். அதற்கடுத்தது மொழியின் இலக்கிய இலக்கண வளங்களை பற்றிய செய்திகளை அறிதல். யுகத்தின் பாடல்கள், நூலின் கண் பாயிரம் பெறும் இடத்தையும் அதன் இன்றியமை அமையும் பற்றி அறிந்து, அது நூலின் கண் பாயிரம், பொது பாயிரம், சிறப்பு பாயிரம், பொது பாயிரத்தில் என்னென்ன செய்திகள் இடம்பெறுதல் வேண்டும், சிறப்பு பாயிரத்தில் என்னென்ன செய்திகள் இடம்பெற வேண்டும், எதற்காக பொது பாயிரம் சிறப்பு பாயிரம் எழுதப்படும் என்ற செய்திகளை வந்து சொல்லுங்கள். அதற்கடுத்தது புலம்பெயர் வாழ்க்கை சூழல்களால் வந்து தமிழ் மொழி உலகெங்கும் வந்து பரவியுள்ளதை வந்து தெரிந்து கொள்ளுதல். இங்கிருந்து இடம்பெயர்ந்து வேற்று நாடுகளுக்கு குடிபெயர்ந்தவர்களுடைய நிலையிலிருந்து நம் மொழியானது எப்படி வளர்ச்சி பெற்று உலகமெங்கும் பரவியுள்ளது, நம் மொழியினுடைய பெருமைகளை வந்து நாம் அறிந்து கொள்ளுதல். மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் எவை என்பதை வந்து பிறமொழி அறிந்து அதன் மூலமாக என்ன செய்ய, பிறமொழி கலப்பின்றி நாம் பேசவும் செய்தல் எழுதவும் செய்தல் இவற்றை பற்றிய செய்திகளை நாம் அறிதல் தான் முதல் இயலினுடைய கற்றல் நோக்கங்கள். இதில் பாடப்பகுதி வந்து பேச்சு மொழியும் கவிதை மொழியும் இந்திரன் என்பவருடைய செய்திகள் இடம்பெற்றுள்ளது. யுகத்தின் பாடல் சு வில்வரத்னம் அவர்களுடைய கவிதை தொகுப்பு இடம்பெற்றுள்ளது. நன்னூல் பாயிரம் பவநந்தி முனிவர் எழுதியது, அவருடைய ஆயிரத்தினுடைய சிறப்புகள் பற்றி சொல்லப்பட்டுள்ளது. ஆறாம் திணை முத்துலிங்கம் அவர்களுடைய துணைப்பாட பகுதி இடம்பெற்றுள்ளது. மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் இலக்கண பகுதியாக இடம்பெற்றுள்ளது. இவற்றை பற்றிய செய்திகள் தான் நாம் பார்க்க இருக்கிறோம். முதல் நம்ம பார்க்கக்கூடியது யுகத்தின் பாடல் சு வில்வரத்னம் அவர்களுடைய கவிதை தொகுப்பு. சு வில்வரத்னம் 1950 பிறந்தவர், யாழ்ப்பாணம் புங்குடுத்தீவில் பிறந்தவர். 1970களில் வந்து எழுத ஆரம்பிக்கிறார். 1980களில் வந்து முக்கியமான எழுத்தாளர்களில் ஒருவராக கருதப்படுகிறார். 1991 ஆண்டில் வந்து திருகோணமலைக்கு வந்து இடம்பெயர்றாரு, அங்கே வாழ்ந்து வர்றாரு. இவருடைய கவிதை தொகுப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது அகங்களும் முகங்களும் கவிதை தொகுதி வந்து 1985 வெளிவந்தது. அதே போல காற்றுவெளி கிராமம் என்னும் கவிதை வந்து 1995 ஆண்டு வெளிவந்தது. இந்த காற்றுவெளி கிராமம் என்னும் கவிதை தொகுதி வந்து 1995 ஆண்டிற்கான சிறந்த கவிதை நூலுக்கான விருதினையும் பெற்றுக்கொண்டது. இவர் கவிதைகளையும் அதே போல பாடல்களையும் சிறப்பாக பாடும் திறமையும் வந்து பெற்றிருந்தார். அதற்கடுத்து சொல்லக்கூடியது காலத்துயர், அதே போல நெற்றிமன் கவிதை தொகுதி வந்து 2000 ஆண்டு வந்து வெளிவந்தது. உயிர்த்தெழும் காலத்துக்காக இவருடைய மொத்த கவிதைகள் முழுவதும் வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஒரே தொகுதியாக இடம்பெற்ற நூல் அப்படின்னு சொல்லக்கூடியது உயிர்த்தெழும் காலத்துக்காக என்னும் தலைப்பில் இடம்பெற்றுள்ளது. 2001 ஆண்டு வெளிவந்தது. இவர் தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்திலிருந்து உறுதியான பற்று கொண்ட ஒரு கவிஞர் என்று கருதப்படுகிறார். இவருடைய கவிதைகளில் இதற்கான செய்திகள் அனைத்தையும் முக்கியத்துவம் அளித்துள்ளார் அப்படிங்கிறதையும் தெரியும். இதற்காக தமிழீழ விடுதலை புலிகள் வந்து இவரது நாட்டு பற்றி பாராட்டி வந்து இவருக்கு நாட்டு பற்றாளர் என்ற விருதையும் வழங்கி கௌரவித்தது. கொழும்புல 2006 ஆண்டு வந்து டிசம்பர் 9 அவருடைய 56 வயதுல காலமானார் என்ற செய்தியும் பார்த்தது. யுகத்தின் பாடல் மொழி மனித இனத்தின் ஆதி அடையாளம். ஒரு மனித இனத்தினுடைய அடையாளம் எது அப்படின்னு சொன்னா மொழி. அது வந்து பண்பாட்டு பரிணாம வளர்ச்சியை வந்து அடிப்படையாக கொண்டு உருவானது அப்படின்னு சொல்லி படிப்படியாக கால
நிலைகள்ல வந்து நம்ம எப்படி கடந்து வந்திருக்கோம் அதனை அடிப்படையாக கொண்டு அதனுடைய வளர்ச்சியை வந்து சொல்லக்கூடியது. பண்பாட்டு பரிணாம வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டு உருவானது. ஒரு இனத்தினுடைய மைய புள்ளியாக விளங்குவது எது அப்படின்னு சொன்னா மொழிதான். நம்மளுடைய இருப்பின் அடையாளம் நம் தாய்மொழியாம் தமிழ் மொழியினுடைய பே சங்கத்தின் தொடங்கி அதே போல இன்றைய காலம் வரையிலும் இடர்பல கலைந்து உயர்தனி செம்மொழியாய் வந்து செழித்தோங்கி இருக்கிறது. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த சான்றோம் இல்லையா? சங்கம் வைத்து நாம் நம் மொழியை காத்தோம் வளர்த்தோம். இன்றைய காலம் வரை வந்து அழியாது நிலைத்து நிற்கக்கூடியது நம் மொழிதான். பல மொழிகளுக்கும் தாய்மொழியாக விளங்கக்கூடியது நம் மொழிதான். பிற மொழி கலப்பு இல்லாது இருக்கக்கூடியதும் நம் மொழிதான். அதிகமாக பேசப்படக்கூடியதும் மொழிதான் அப்படின்ற இன்றளவும் காலத்து நிலையாக நிலைத்து இருக்கக்கூடியது உயர்தனி செம்மொழி என்ற பெருமைக்குரியது அப்படின்றது. அப்ப மனித இனத்தின் ஆதி அடையாளம் பண்பாட்டு பரிணாம வளர்ச்சி அடிப்படையாக கொண்டது உருவானது. அதே போல ஒரு இனத்தினுடைய மைய புள்ளி அப்படின்னாங்க. நம் இருப்பினுடைய அடையாளம் தமிழ் மொழியின் பேர். அதே சங்கத்தில் தொடங்கி இன்றைய காலம் வரை பல இடர்களை கடந்து வந்த மொழி இன்றும் நிலைத்து நிற்கக்கூடிய உயர்தனி செம்மொழி அப்படின்னு சொல்லிட்டு நம் மொழியினுடைய பெருமைகளை எடுத்து சொல்லப்பட்டுள்ளது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா கவிஞர் சு வில்வரத்தனம். இவர் வந்து யாழ்ப்பாணத்தில் உள்ள புங்குடுத்தீவுல பிறந்தவர். இவருடைய கவிதை மொத்தமாக வந்து உயிர் தரும் காலத்துக்காக என்ற தலைப்புல வந்து 2001 வந்து துவக்கப்பட்டது. கவிதைகள் இயற்றுவதுடன் இவர் வந்து என்ன சிறப்பாக பாடுவதிலும் திறமை கொண்டவர் என்ற செய்தியை பார்த்தோம். அதே போல தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வந்து வேறில்லாத மரம் கூலி இல்லாத பறவை. இது வந்து யாருடைய கருத்து அப்படின்னு சொன்னா ரசூல் கம்சதோட கருத்து. தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை. ஒரு கவிதை அப்படின்னு சொன்னா தன் மொழியையும் இனத்தையும் பேசியிருக்கணும் சொல்லி இருக்கணும். அப்ப பாடாத கவிதை எதனை போன்றது அப்படிங்கிறதுனா வேறில்லாத மரம் நிலையற்ற தன்மை கூடில்லாத பறவை என்ற செய்தியை வந்து ரசூல் கம்சதோவ் சொல்றார். இரண்டு மதிப்பெண் வினாவிலையும் ஒரு மதிப்பெண் வினாவிலையும் கேட்க உயிர்ப்பு. என் புன்னகையை கூட மொழிபெயர்க்க முடியாத அந்நிய தேசத்தில் எனக்கு நானே அகதியானேன். எனக்கு நானே அகதியானேன். உணர்வுகளை சொல்ல முடியாமலும் உதற முடியாமலும் குரலற்று கிடந்தேன். என் காயத்தை வருடி சென்றது மின்னலென கடந்த தாய்மொழியின் அமுதிசை. துள்ளி உயிர் தெழுந்தேன் பரவச வெளியே நானும் ஒரு பறவையானேன் என்ற கவிதை வந்து இடம்பெற்றுள்ளது. உயிர்ப்பு என்னும் மரபு சார்ந்த செய்யுள்களின் கட்டுப்பாடுகளில் இருந்து தன்னை விடுவித்துக் கொண்ட கவிதைகளை தான் வந்து புது கவிதைகள் என்று சொல்றது. அதாவது எதுகை மூனை இந்த யாப்பு கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு எழுதப்படக்கூடியது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்ப படிப்போரின் ஆழ்மனதுல புதுக்கவிதை ஏற்படுத்தும் தாக்கம் தான் வந்து முதன்மையானது அப்படின்னு சொல்றது. அப்ப இது படிப்போரின் சிந்தனைக்கு ஏற்ப விரிவடையும் பன்முகத்தன்மை கொண்டது அப்படின்னு சொல்றது. ஒவ்வொரு ஒரு கவிதையை படிக்கும்போது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சிந்தனையை தூண்டுவதாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து புதுக்கவிதைக்கு வித்திட்டவர் பாரதியார் அப்படிங்கிறத பார்க்கலாம். யுகத்தின் பாடல். என் அம்மை ஒற்றி எடுத்த நெற்றிமண் அழகே. என் அம்மை ஒற்றி எடுத்த நெற்றிமண் அழகே. பழிவழி நினதடி தொழுதவர் உழுதவர் விதைத்தவர் வியத்தவர்க்கெல்லாம் நிறைமணி தந்தவளே. உன்னை நன்கு கற்றுணர்ந்து அனுதினமும் உன் பெருமைகளையும் கண்டு வியந்து வணங்கியவர்கள் அதேபோல சொற்களை பாங்குடன் கையாண்டு சீர்படுத்தியவர்கள். பழிவழி நினதடி தொழுதவர் உன்னுடைய பெருமைகளை கண்டுணர்ந்து அனுதினமும் உன்னை வணங்கியவர்கள் உன்னை கற்றுணர்ந்தவர்கள். உழுதவர் சொற்களை பாங்குடனே கையாண்டு சீர்படுத்தியவர்கள். விதைத்தவர் அச்சொற்களுடைய கருத்துக்களையும் பெருமைகளையும் பிறருக்கு எடுத்து உரைத்தவர்கள்.
வியத்தவர்க்கெல்லாம் அதற்காக பாடுபட்டவர்களுக்கெல்லாம் நிறைமணி தந்தவரே. நிறைமணி அப்படின்னு சொல்லக்கூடியது நல்ல புகழை தந்தவளே, படைப்பாக்கத்தை தந்தவளே அப்படின்னு சொல்றாங்க. நல்ல புகழை, நிறைந்த புகழை தந்தவளே, நிறைந்த இலக்கண இலக்கிய படைப்புகளை தந்தவளே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உனக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பாடத்தான் வேண்டும் உன் பெருமைகளை. உனக்கு பல்லாண்டு வாழ்கைனா பாடத்தான் வேண்டும், பல்லாயிரத்தாண்டு பாடத்தான் வேண்டும். காற்றிலேறி கனை கடலை நெருப்பாற்றை, காற்றிலேறி கனை கடலை சொல்லக்கூடியது கடலை தாண்டி, கனை கடலை காற்றிலேறி காற்றிலே தவழ்ந்து கனை கடலை, கனை கடலை ஆர்ப்பரிக்கக்கூடிய கடலை கடந்து நெருப்பாற்றை மலை முகடுகளையும் கடந்து செல் என செல்லும் ஓர் பாடலை, செல் என செல்லும் ஓர் பாடல்களை எழுதி உன் புகழை எங்கும் நாங்கள் பரப்ப வேண்டும். கபாடபுரங்களை காவு கொண்ட பின்னும், கபாடபுரங்கள் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பெருமைக்குரியவர்கள் என்று பார்த்திருக்கோம் இல்லையா. அப்ப முதல் சங்கம் என்று சொல்லக்கூடியது தென்மதுரை, இடைச்சங்கம் சொல்லக்கூடியது கபாடபுரத்திலிருந்து. இவற்றையெல்லாம் காவு கொண்ட பிறகும், கடல் கோளால் அழியப்பட்ட பிறகும் அழியாமல் நிலைத்து நிற்கக்கூடிய வளமுடையது நம் மொழி. தொல் கனிமங்களை, கனிமங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இங்க தொன்மையான நூல்களை பற்றி சொல்றாங்க. அப்ப தொன்மையான நூல்களை பெற்றவளே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கபாடபுரங்களை காவு கொண்ட பின்பும் நிலைத்து நிற்கக்கூடிய, காலத்தால் சாகாத தொல் கனிமங்களின் உரமெல்லாம், காலத்தை கடந்தவளே, காலத்தால் சாகாத தொல் கனிமங்களின் உரமெல்லாம் சேர பாடத்தான் வேண்டும். தொன்மையான இலக்கண இலக்கியங்களின் வளங்களை உரமாக ஏற்றி உனக்கு பாடத்தான் வேண்டும் அப்படின்னு. முதன் முதல்ல பள்ளியில சேரும்போது சேர்க்கும்போது எப்படி வந்து எழுத்து சொல்லி கொடுப்பாங்க, அக்காலத்துல எல்லாம் மணல பரப்பி அதுல என்ன செய்வாங்கன்னு சொன்னா எழுத சொல்லி விரல் நுனிய எழுத சொல்லுவாங்க. ஆசிரியர் எழுத அதன் மீது மாணவர்கள் வந்து எழுதுவார்கள். அப்படி இங்கும் ஒரு செய்தி சொல்ற, ஏடு தொடக்கி வைத்து என் நம்மை மண்ணிலே தீட்டி தீட்டி எழுதுவித்த விரல் முனையை தீயிலே தோய்த்து, மண்ணிலே தீட்டி தீட்டி மண்ணிலே எழுதி பழகிய அந்த விரல் முனையை என்ன செய்யறாங்களா, தீயிலே தோய்த்து அந்த அளவுக்கு சொற்கள் வந்து திறம்பட இருத்தல் வேண்டும் என்று சொல்றாங்க. அப்ப விரல் முனையை தீயிலே தோய்த்து திசைகளின் சுவரெல்லாம், எட்டு திசைகளையும் என்ன செய்யணும், பரவ புகழை பரவ செய்தல் வேண்டும். சுவரெல்லாம் எழுதத்தான் வேண்டும் எழுகின்ற யுகத்தினூர் பாடலை, யுகத்தினூர் பாடலை. அப்ப இந்த காலகட்டத்தின் நூற்றாண்டினுடைய பாடலை செய்திகளை, இங்கு நிகழக்கூடிய செய்திகளை எட்டு திசைகளிலும் பரவ செய்தல் வேண்டும், எல்லா திசைகளிலும் உள்ளவர்களுக்கும் தெரியப்படுத்துதல் வேண்டும். அப்ப ஏடு தொடக்கி வைத்து என் நம்மை மண்ணிலே தீட்டி தீட்டி எழுதுவித்த விரல் முனையை தீயிலே தோய்த்து திசைகளின் சுவரெல்லாம் எழுதத்தான் வேண்டும் எழுகின்ற யுகத்தினூர் பாடலை. இது வந்து நமக்கு மனப்பாட பாடல். ஏடு தொடக்கி வைத்து என் நம்மை விரல் மண்ணிலே தீட்டி தீட்டி எழுதுவித்த விரல் முனையை தீயிலே தோய்த்து திசைகளின் சுவரெல்லாம் எழுதத்தான் வேண்டும் எழுகின்ற யுகத்தினோர் பாடலை, காலத்தின் பாடலை என்று சு வில்வரத்தின வந்து உடைய கருத்துக்கள் வந்து இடம்பெற்றுள்ளது, கவிதை தொகுப்பு இடம்பெற்றுள்ளது. ஈழத்தில் மக்களினுடைய செய்திகளை வந்து அனைத்து திசைகளிலும் உள்ளவர்களும் அறிந்து செயல்படுதல் வேண்டும் என்ற செய்தியும் இதுல சொல்லப்பட்டிருக்கு. இந்த யுகத்தினும் பாடலை வந்து அனைவரும் அறிந்து செயல்பட வேண்டும், எட்டு திசைகளுக்கு நாம் தெரியப்படுத்த வேண்டும் என்ற செய்தியும் இடம்பெற்றுள்ளது.